குட் டே மேடம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 6.2 ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தவரையும் பேசிக் ஃபார்முலாஸ் அதோட கான்செப்ட் இதெல்லாம் தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் சமுக்குவாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிவே ஸோ 6.2 பொறுத்தவரையும் ஒரு ப்ரூஃப் தட் சம் தான். சைன் ஏ டிவைட் பை 1 பிளஸ் காசி ஏ இஸ் நத்திங் பட் 1 மைனஸ் காசி ஏ டிவைட் பை சைன் ஏ. ஸோ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஒரு டைரக்ட் ஃபார்முலாவும் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டரோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். அதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறக்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா நியூமரேட்டர் ஒன்றும் சேஞ்ச் ஆகுது. இதுவே டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டர் பார்க்கும்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர்ட் மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா. இங்கே டீட்டாக்கு பதிலாக ஏ. ஓகே ரைட். 1 மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா இஸ் நத்திங் பட் சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகுமா? இப்போ ஸ்கொயர்டுக்கும் சைன் ஏக்கும் கேன்சல் பண்ணிட்டா மீது என்ன இருக்கும்? 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ. தட்ஸ் ஆல். ஈஸி. ஸோ அல்ஜிபிரிக் ஃபார்முலாவும் ட்ரிகனாமெட்ரி பேசிக் ஃபார்முலாஸும் தெளிவாக தெரிஞ்சிருந்தாலே ட்ரிகனாமெட்ரியில் மோஸ்ட்லி எல்லா சமம் அட்டன் பண்ணிடலாம். எனிவே தேங்க்யூ.